ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உட்லேண்ட் வவுச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரிடீம் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஷூ பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறேன்பா. ஓகேங்களா? ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஎலோட இந்த ரிவார்ட்ஸ் ரிடீம் பண்ற ஒரு வீடியோஸ் வந்து பண்ணிருந்தேன். ஓகேங்களா? அதுல வந்து மற்ற ப்ராடக்ட் சூஸ் பண்றதுக்கு உட்லேண்ட் வவுச்சர் பெஸ்ட் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்ப அந்த உட்லேண்ட் வவுச்சர் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு ஷோ பண்ண போறேன்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த வவுச்சரோட வேலிடிட்டி. ஓகேங்களா? அந்த வவுச்சரோட வேலிடிட்டி நீங்க ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த யார்ட்டும் ஷேர் பண்ணாதீங்க. அந்த வவுச்சரை வந்து யார் வேணாலும் கிளைம் பண்ண முடியும், அந்த வவுச்சரோட இருக்கிற அந்த கோடை. ஓகேங்களா? 1 இயர் வேலிடிட்டி நண்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல வந்து அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்க டைரக்ட் ஷோரூம்ல மட்டும்தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா நண்பா? இன்னொரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உட்லேண்டோட அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைனோட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. பிரைஸ் வேரியேஷன் ரொம்பவே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நண்பா, நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா நண்பா? அதே போல உட்லேண்ட் ஷூஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கலர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. ஓகேங்களா? சில கலர்ஸுக்கு கலர்ஸுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வேரியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க அமேசான்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, சம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னால அதுக்கேன்னு வந்து பர்டிகுலர் பிரைஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது உட்லேண்ட் ஷோரூம்லயே நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை நீங்க எப்பனாலும் தெரிஞ்சுக்க முடியும். நண்பா, அந்த ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற, ஓகே எந்த ஷோரூம்ல போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா உட்லேண்ட் ஷோரூம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அட்வான்ஸா நீங்க ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு போறீங்க அப்படின்னா, கேஷியர்ட்ட ஒன்ஸ் நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எங்க போனாலும் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷூவோட ரேட்டை வந்து 3000 பிளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட வந்து 2000க்கு வவுச்சர் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அதை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா, நீங்க பே பண்ணும்போது அந்த வவுச்சரோட வேல்யூ போக பேலன்ஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகேங்களா நண்பா? அது அடிப்படையில நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த சுவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். நம்ப இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? சில பேர் வந்து 2000க்கு வந்து அந்த வவுச்சர் ரெடியூம் பண்ணிருப்பீங்க, சில பேர் 4000க்கு ரெடியூ பண்ணிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 4000 எபோவ் இருக்கிற மாதிரியான வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ரெண்டு வவுச்சர் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஒன்ஸ் ரெடியூம் பண்றதா, நீங்க போய் ரெடியூம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4000 வவுச்சர் எடுத்திருக்கீங்க, 3500 தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரிடீம் பண்ணிட்டீங்க அங்க போய் அந்த வவுச்சர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட நீங்க வாங்க முடியாது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அந்த அதுக்கு தேவையான வவுச்சர்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா நண்பா? நான் பண்ணது பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டான்பா. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில் அந்த ஃபுல்லாவே அவங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. இப்ப நான் காமிக்கிற அந்த அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு கோட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட் இருக்கும். இப்ப சேம் இதே கோடு வந்து பாத்தீங்கன்னா, இதே கோடை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் நம்பரை அந்த நீங்க அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ நீங்க சர்ச் பண்ண முடியும். இப்ப அதுலயும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நான் சூஸ் பண்ண மாடல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயும் சேம் அதே பிரைஸ் தான். அதாவது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3895. ஓகேங்களா? சேம் இந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சேம் நீங்க இதே மாடல் நம்பர்ல வேற கலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் வேரியேஷன் இருக்கும் பிரைஸ். ஆனா நான் சூஸ் பண்ண இந்த கலருக்கு வந்து அமேசான்லயும் சேம் அதே பிரைஸ் தான்பா. ஓகேங்களா நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1947 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் வந்து ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சேம் இந்த பீஸ் தான். ஓகேங்களா? இதோட ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது அமேசான்ல செக் பண்ணிருக்கேன். அமேசான்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் பிரைஸு. ஓகேங்களா? இதான் சொன்னேன், அந்த அதாவது வந்து அந்த மெட்டீரியல் அந்த கலருக்கு உண்டான டிமாண்ட் வந்து அதுதான். ஓகேங்களா? சேம் இந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ணா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் 21st தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வவுச்சர் வந்து நான் ரிசீவ் பண்ணேன்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 26th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் அந்த ரிடீம் பண்ணியாச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? அதாவது அந்த ரிடீம் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜ் அது அன்பா. பாக்ஸ் என் கையில் இருக்கு அன்பா. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடல் நம்பரு, இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி எவ்வளவு அப்படிங்கறது போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறத சரிங்களா? பாருங்க நண்பா, இதான் நான் சூஸ் பண்ண ஷூவு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹீல், ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாம ரொம்ப
ஹீலே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ஒரு நல்ல ஒரு மாடல் ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே உங்களுக்கு எப்போ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் இந்த கலருக்கு வந்து டிமாண்ட் நண்பா, அதாவது டிமாண்ட் அப்படின்னா இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே ரேட் வந்து கம்மி இருக்காது. சேம் 3895 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்தா நீங்கள் அதை பே பண்ணுற பே அதை பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் போட்டு நீங்கள் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஹீல் வந்து ரொம்ப பெருசு இல்லை, நீட்டாக இருக்கும். அதோட பிராண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங் இங்கேயும் இருக்கும், சைட்லேயும் இருக்கும். உங்களுக்கு இந்த பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அதோட பிராண்ட் நேம் வந்து இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதோட பாட்டம் அடியில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உட்லேண்ட் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, கிரிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சது நண்பா ஓகேங்களா, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நண்பா அதுக்கு அதிக ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உழைக்கும் நண்பா ஓகேங்களா. கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த சூப்பர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கூட நண்பா ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சூப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே கைஸ். தேங்க்யூ.